எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே. நண்பர்களே வணக்கம், இது தமிழ் விளக்கம். இன்றைக்கான காலகட்டத்தில் நம்ம குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்காக பணத்தை சேர்க்குறோம்னு குழந்தைகள் எதிர்காலத்தையே மறந்து பணம் பணம்னு பணத்து பின்னாடியே போய் கொண்டிருக்கிறோம். உங்கள் பிள்ளைங்களுக்கு பணத்தை மட்டுமே கொடுத்துட்டா நீங்கள் ஒரு தகுதியான பெற்றோராக மாற முடியுமான்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெற்றோராக நம்ம செய்ய வேண்டியது என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கெல்லாம் முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலுக்கு அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 7 வயது சிறுமியை அதே கிராமத்தைச் சேர்ந்த 25 வாலிபர் சீரழித்துக் கொண்டுள்ளான் என்ற செய்தி கேட்டதும் இப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற வேதனை தான் நெஞ்சை படபடக்க வைக்கிறது. வயது வந்த வாலிப பெண்ணை ஒருவன் பலவந்தம் செய்யதான் என்பதை கூட புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் 7 வயது சிறுமியிடம் ஒருவனால் எப்படி இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடிகிறது என்பதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இது போன்ற செயலில் ஈடுபடுபவன் நிச்சயம் ஆரோக்கியமான மனநிலை கொண்ட மனிதனாக இருக்க முடியாது. இப்படி சிறுவர் சிறுமியர்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் புதிதா என்றால் அதுவும் இல்லை. அதை தடுப்பதற்காகத்தான் போக்சோ சட்டம் 2012 கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகும் சிறுமியருக்கு எதிரான குற்றங்கள் தொடர்த்தான் செய்கின்றன. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 109 சிறுவர் சிறுமியர்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகின்றன என்ற NCERP-யின் 2018 அறிக்கை சொல்கிறது. இந்த குற்றங்கள் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில்தான் அதிகம் நடப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருப்பது மிகுந்த மனவேதனை தருகிறது. சட்டங்களும் தண்டனையும் கடுமையானால் குற்றங்கள் குறையுமே தவிர குற்றங்களை அடியோடு ஒழிக்க முடியாது என்பதை தொடரும் இந்த குருதங்கள் அம்பலப்படுத்துகின்றன. இது போன்ற குற்றங்கள் முழுமையாக முடிவுக்கு வர தனி மனித மனங்களில் மாற்றம் ஏற்படுத்துவது மட்டுமே ஒரே வழி. குழந்தைகள் வளரும் போதே பெண்கள் மீதான மரியாதையை பதிய வைப்பது நல்ல விளைவை தரும். பள்ளிகளில் நீதிநெறி தர்ம நியாயங்களை சொல்லித்தரும் பாடத்திட்டங்கள் சேர்க்கப்பட வேண்டும். வீட்டில் குழந்தைகளிடம் பெற்றோர்கள் அதிக நேரத்தை செலவிட்டு சமூக உறவு முறைகளையும் சவால்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதையும் தாண்டி ஒரு குழந்தை விபரீதமான நடவடிக்கை காண்பித்தால் அதை தண்டிக்கும் முதல் நபராக பெற்றோர் இருக்க வேண்டும். பெண் பிள்ளையை அடக்கமாக வளர்க்கும் நாம் ஆண் பிள்ளைகளை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. இந்த ஆணாதிக்க மனோபாவம்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் என்கின்றனர் உளவியல் நிபுணர்கள். நாம் நம் குழந்தைகள் முன்பு உதாரண தாய் தகப்பனாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் குழந்தை தவறு செய்தால் அதை கண்டிக்கும் தண்டிக்கும் தார்மீக உரிமை கொண்ட பெற்றோராக நாம் இருக்க முடியும். நாட்டில் பகிரங்கள் ஒழிய வீட்டில்தான் முதலடி ஆரம்பமாகிறது. உங்கள் பிள்ளைகளின் பொருளாதாரம் ஆரோக்கியமாக இருப்பதை விட உங்கள் பிள்ளைகளின் மனம் சார்ந்த பிரச்சனை தீர்த்து அவர்களை மனங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள அவர்களுடன் நேரங்களை செலவழிப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அவ்வாறு செய்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிறப்பாக கட்டமைக்கக்கூடிய தகுதியான பெற்றோராக இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் சிறந்த பெற்றோராக இருப்பதற்கு தங்களால் என்ற கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம தமிழ் விளக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய். நன்றி, வணக்கம்.